நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பேச போறது செல்வ வளம் பெருக 10 தாந்திரீக பரிகாரங்கள் சம்பந்தமாக. பணம் என்பது இந்த காலகட்டத்தில் எல்லாருக்கும் அவசியமான ஒன்றுங்க. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் எவ்வளவோ நல்லா வேலை பார்க்குறேன், தொழில் நல்லா தான் போகுது, நல்லா லாபம் வருது, நல்லா சம்பாதிக்கிறேன், ஆனால் ஏதோ ஒரு செலவு வந்து என்னால் சேர்த்தே வைக்க முடியல, காசே கையில் இருக்க மாட்டேங்குது, என்ன காரணம்னே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் முயற்சித்து பார்க்க வேண்டிய 10 வகையான தாந்திரீக பரிகாரங்களை இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அனைத்தும் எளிமையானவையே, சரிங்களா? முதல் தாந்திரிக பரிகாரம், ஸோ எழுதி தான் வச்சுருக்கேன், பார்த்து தான் படிக்கணும். முதல் தாந்திரிக பரிகாரம், உங்கள் குலதெய்வத்தை தினமும் பிரம்ம முகூர்த்தத்தில் குளித்து முடித்து விட்டு வணங்குதல். எல்லாரும் குலதெய்வத்தை கும்பிடுவோம், தினமும் காலையில் நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சிட்டு குளித்து முடிச்சுட்டு வந்து குலதெய்வத்தை வணங்கணும். குலதெய்வத்துக்கு எந்த மந்திரமும் தெரியலையா? ஓம், உங்கள் குலதெய்வம் பேர சொல்லிங்க, போற்றி அப்படின்னு சொல்லி 108 முதல் சொல்லுங்கள், போதும், சரிங்களா? ரெண்டாவது, ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் பூஜை அல்லது லக்ஷ்மி குபேர பூஜை, இதை பௌர்ணமி பௌர்ணமி எல்லா மாதமும் செஞ்சுக்கிட்டு வருது. நல்லா கேளுங்க, ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் பூஜை அல்லது லக்ஷ்மி குபேர பூஜை, இதை ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு பௌர்ணமி நீங்கள் செஞ்சுட்டு வரணும். இந்த இரண்டு கடவுள்களும் செல்வத்தை கொடுப்பதில் மிக சக்தி வாய்ந்தவர்கள், ஓகேங்களா? இவங்க கிட்ட சரணடைஞ்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக செல்வ வளம் உங்களுக்கு கிடைக்கும். மூன்றாவது, வெள்ளிக்கிழமை காலை சுக்கர ஓலையில் சுக்கரன் மற்றும் மகாலட்சுமிக்கு மல்லிகை பூக்கள் கொண்டு பூஜை செய்தல். ஒரு அஷ்டோத்திரமோ இல்லை ஏதோ நாமாவளியோ சொல்லி அவங்களுக்கு பூஜை பண்ணணும். எத்தனை நாள் பூஜை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 33 வாரங்கள் பூஜை பண்ணணும். இப்படி 33 வாரங்கள் பூஜை பண்ணிங்கன்னா தரித்திரம் மற்ற எல்லா விஷயங்களும் நீங்கி சுபிச்சம் பெருகி செல்வ வளம் பெருகும், கடன் தொல்லை சுத்தமாக இருக்காது. நான்காவது, பச்சை பட்டு உடுத்திய லக்ஷ்மி படம் வாசலில் மாட்டி அதற்கு தூப தீபங்கள் காட்டினீங்கன்னா அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உங்களை வந்து சேரும். நல்லா பார்த்துங்க, பச்சை பட்டு உடுத்திய லக்ஷ்மி படம், சரிங்களா? அஞ்சாவது, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், சரிங்களா? கனகதாரா ஸ்தோத்திரம் தினமும் பாராயணம் செய்தல், சரிங்களா? நானும் நிறைய பேர் இதை சஜஸ்ட் பண்ணிட்டே தான் வரேன், கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கனகதாரா ஸ்தோத்திரம் பாராயணம் செய்தல். மனசுக்குள்ளே ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கிட்டு குளிச்சு முடிச்சுட்டு நம்ம பாட்டு ஸ்தோத்திரத்தோதர பாராயணம் பண்ணணும், சரிங்களா? பாராயணம் பண்ணத்துனா பார்த்து படிக்கலாம். ஆறாவது, வெள்ளிக்கிழமை சுக்கர ஓலையில் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லிக்கிட்டு செந்தாமரை இதழ்களை கொண்டு அர்ச்சனை பண்ணுது, சரிங்களா? ஏழாவது, ஏகாதசி அன்று பெருமாள் பாதம் வரைந்து வழிபாடு செய்ய லாபம் பெருகும். எட்டாவது, குபேரனுக்கு தாமரை திரிபோட்டு விளக்கேற்றவும், அப்படி குபேர பூஜையும் செய்யணும். குபேரனுக்கு தாமரை திரிபோட்டு விளக்கேற்றி குபேர பூஜை செய்யணும். 48 நாட்களுக்கு செல்வ வளம் பெருக. ஒன்பதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, மஞ்சள் நீருடன் வாசனை திரவியங்கள் கலந்து, கெமிக்கல் கொண்ட வாசனை திரவியங்களில் இயற்கையாக கிடைக்கக்கூடிய வாசனை திரவியங்கள் கலந்து நம்ம வீடு தொழில் நடக்கக்கூடிய இடங்கள் இங்கெல்லாம் தெளிச்சு வர லாபம் பெருகும், சுபிச்சம் அதிகரிக்கும். கடைசி விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சுக்கர ஓலையில் உப்பு வாங்கிட செல்வம் அதிகரிக்கும். இந்த 10 தாந்திரிக பரிகாரங்கள் யார் முயற்சி பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நல்ல வேலையில் இருக்கேன், என் தொழில் நல்லா போகுது, நல்ல வருமானம் வருது, ஆனால் காசு கையில் தங்க மாட்டேங்குது, என்ன வந்தாலும் வரவுக்கு மீறின ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த 10 தாந்திரிக பரிகாரங்கள் செஞ்சிங்கன்னா உங்களோட தரித்திரம் பீடை இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்தும் நீங்கி செல்வம் கையில் சேரும். பராசக்தி நருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.